தம்பிப்பேட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து பேசுகிறேண்ணா. சொல்லுங்க. நீங்கள் பேர் போட்டிங்களா டிஆர் நாயுடுன்னு சொல்லிட்டு, ஆமா, இந்த நாயுடு மட்டும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். மகாலில் நாயுடு என்ற ஜாதி பெயர் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு வாரம்தான் டைம் என பிசிகாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கெடு கொடுக்க, முதல் போட்டவன் நான், என்ன பெயர் வேண்டுமானாலும் வைப்பேன், அது என் இஷ்டம் என திருமண மண்டப உரிமையாளர் நக்கலாக சிரிக்க, கடைசியில் இருவரது வார்த்தை போர் தற்போது காவல் நிலையம் வரை சென்று விட்டது. பேனர் போட்டு நாயுடு மட்டும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பேனர் வைப்போம், இல்லைன்னா ஒரு போராட்டம், ஒரு வாரம் உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம், இல்லைனா போராட்டம் பண்ணுவோம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த தம்பிப்பேட்டை பகுதியில் டிஆர் நாயுடு மினிஹால் என்ற திருமண மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட இந்த மண்டபத்தில் திருமண விழா, மஞ்சள் நீராட்டு விழா, காதணி விழா, பிறந்த நாள் விழா உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் தம்பிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த இளையமாறன் என்ற இளைஞர் டிஆர் நாயுடு மினிமஹால் உரிமையாளர் ராமலிங்கத்தை செல்போனில் தொடர்பு கொண்டார். வணக்கங்கண்ணா என முதலில் சைலண்டாக ஆரம்பித்த இளையமாறன், உங்கள் மகாலில் டிஆர் என்ற எழுத்து ஓகேதான், ஆனால் அந்த நாயுடு என்ற வார்த்தையை மட்டும் தூக்கிவிடுங்கள் என்று கூறியுள்ளார். ஹலோ, வணக்கம்ணா. ஆ, வணக்கங்க. தம்பிப்பேட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து பேசுகிறேண்ணா. சொல்லுங்க. நீங்க பேர் போட்டீங்களா டிஆர் நாயுடுன்னு சொல்லிட்டு, ஆமா, இந்த நாயுடு மட்டும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்க. ஏம்பா, அதில் உனக்கு என்ன பிரச்சனை உள்ளது என எதிர்முனையில் மண்டபத்தை பண போட்டு கட்டிய ராமலிங்கம் கேட்க, உங்கள் மகாலுக்கு நாயுடு சமூகத்தினர் மட்டும்தான் வருகிறார்களா, மற்றவர்கள் வருவதில்லையா என இளையமாறன் குறுக்கு கேள்வியை வீசினார். ஏம்பா, என்ன அதனால என்ன இருக்கு? நாயுடுன்னு பேர் போட்டுறீங்க, நாயுடு மட்டுமா அங்க வராங்க, எல்லா மக்களும் வராங்க. அதற்கு செட்டியார் மண்டபம், ரெட்டியார் மண்டபங்கள் உள்ளதுதானே, அங்கெல்லாம் போய் கேட்க வேண்டியதுதானே என ராமலிங்கம் விடாமல் மீண்டும் வாதம் செய்ய, எங்கள் ஊரில் உள்ளதைத்தான் நாங்கள் கேட்க முடியும் என கூறிய இளையமாறன் நாயுடு என்ற வார்த்தையை தூக்க, உங்களுக்கு ஒரு வாரம்தான் டைம் என உரிமையாளருக்கு கெடுவேறு கொடுத்து அதிர வைத்தார். அது அப்படி கிடையாது, குடிஞ்சிப்பாளையம் போய் செட்டியார் மண்டபம் இருக்கு, கல்லூர் ரெட்டியார் மண்டபம் இருக்கு, அதெல்லாம் ஊர்ல இருக்குதான் நாங்க கேட்க முடியும், அங்க இருக்குதா எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு வாரம் டைம். மண்டபத்தின் பெயரில் இருந்து நாயுடுவை தூக்காவிட்டால் இங்கு நாயுடு சமூகத்தினர் மட்டும்தான் வர வேண்டும், மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை என நாங்கள் ஒரு பேனர் வைப்போம் என இளையமாறன் மிரட்டல் விடுத்ததோடு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை வேறு விடுத்தார். பேனர் போட்டு நாயுடு மட்டும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பேனர் வைப்போம், இல்லைன்னா ஒரு போராட்டம், ஒரு வாரம் உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம், இல்லைனா போராட்டம் பண்ணுவோம். சரி சரி சரி. உங்க பேர் என்னங்க? இளையமாறன், தம்பிப்பேட்டை. அதற்கு மகால் கட்ட பணம் போட்டது நீங்கள் தானே, அதனால் டைம் கொடுக்க வேண்டியதுதான் என நக்கலாக சிரித்த ராமலிங்கம், பணம் போட்டது நீயோ, மகாலுக்கு வரும் மக்களோ இல்லை, நான் தான் பணம் போட்டு மண்டபம் கட்டினேன், என்ன பெயர் வேண்டுமானாலும் வைப்பேன், அது என் இஷ்டம் என சொல்லாமல் சொல்லினார். உங்களுக்கு ஒரு வாரம் டைம். சரிப்பா, நீ தானே முதல் வச்சிருக்க, நீ கொடுக்க வேண்டியதான் டைம். முதல் வைக்கிறது இல்லைங்க, எல்லா மக்களும் தானே வராங்க, ராமலிங்கத்துடன் பேசிய ஆடியோவை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளிப்படையாக பகிர்ந்த விசிக இளையமாறன், நாயுடு மண்டபத்திற்கு எதிராக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில், மகால் மற்றும் தனக்கு பாதுகாப்பு வேண்டி ராமலிங்கம் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகார்களில் இது வித்தியாசமான புகாராக இருந்தாலும் ஜாதிய தொடர்பானது என்பதால் சுமூகமாக முடிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.